ஹலோ ஜிஜி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் கூட டெய்லி பரிசு தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்க்கில் என்ன டெய்லி பரிசிட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் ஃபைவ் ஊழியரேனோ ஹார்னா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க நிறைய டைமே. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து உங்களோட இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வச்சாலே போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்சீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மேபி உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக கொடுக்கல அப்படின்னா இது எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்னோக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஓட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஓட்டர் இருந்தால் உங்களுக்கு ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நான் வந்து ஓட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இப்போது நேராக பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு பார்த்தீங்கன்னா போகிறேன். அங்கே போய் உங்களுக்கு எப்படி கலெக்ட் பண்ணி சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸ்னோக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ரெக்ஸ் பாருங்களேன், வேறு லெவல் கலரில் இருக்குங்க. சின்ன மாதிரி ரெக்ஸ்லாம் ஏன் நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்ட மாட்டேங்குன்னு தெரியல. ஸோ ஓபி லெவலில் இருக்குது. ஐயோ போச்சு, நீ கண்டனம் முடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன கொண்டீங்க ஏங்க? அந்த ஊழியரை நான் கொள்ளலாம்னு சொல்லி காமிச்சேங்க உங்கள்கிட்ட. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபியை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. சரி ஓகே, போய் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த உல்ஃபில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஓகேவா? அந்த ஊழியரைனா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஒரு அஞ்சு ஊழியரைனோட இருந்தாலே போதும். ஓகேவா? அந்த ஊழியரைனோட ஹார்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துலாம். ஸோ அந்த ஊழியரோட கில் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாலே போதும். கில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் பார்த்தீங்கன்னா வரும்ல, இந்த மாதிரி பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது சின்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து அஞ்சு கலெக்ட் பண்ணிங்க அப்படினாலே இந்த ஒரு பர்சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுங்க நான் வந்து நான் ஒரு ஐயோ இவர் அடிக்க வரானே. ஸோ இருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊழியர் நான் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா அது வந்து உல்ஃப் தான் கில் பண்ணிச்சு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கில் பண்ணி உங்களுக்கு அந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா கடை தான் சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து சேஃபாக நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு எதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களை வந்து போட்டு தெளிவிடக்கூடாது, கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கோங்க. ஸோ ஓகே, ஒரு ஊழியரனை பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு. இதுக்குள்ள அந்த ஊழியரனோட ஹார்ன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ ஒரு கும்பு அதோட தந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பட் இது நம்ம ரியல் லைஃப்ல பண்ணிங்க அப்படின்னா இல்லை இல்லீகலே, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பர்சீட் யாரில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு டெய்லி பர்சீட்டில் வந்து சந்திக்கலாம். மேடம் தம்பி பண்ணிட்டுருக்கேன். பாய் பாய், கரெக்டாக.